நாட்டில் கொரோனா தொற்றாளர்கள் அதிகரித்து செல்கின்றார்கள் கொரோனா மரணங்கள் அதிகரித்து செல்கின்றன சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் நாட்டை முடக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றன குறிப்பாக இரண்டு வாரங்களுக்கு அல்லது நான்கு வாரங்களுக்கு நாட்டை முழுமையாக முடக்குமாறு அரசாங்கத்திடம் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது எனினும் தற்பொழுதைய நிலைமையில் கட்டுப்படுத்துவதற்கு கொரோனா தொற்றாளர்களை கட்டுப்படுத்துவதற்கான தீர்வு என்பது தடுப்பூசிகளை தவிர பொது முடக்கம் இல்லை என்று அரசாங்கம் பதிலளித்திருக்கின்றது எனினும் இன்று இரவு அல்லது நாளைய தினம் பொது முடக்கத்தினை செய்வதா இல்லையா என்பது தொடர்பில் ஜனாதிபதியுடன் பேசி இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று கொரோனா செயலனியினுடைய தலைவர் ஜெனரல் சவேந்திர சில்வா அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்களுக்கு அதே நேரம் புதிய நடைமுறைகள் கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்துவதற்கு கொரோனா தொற்று செயலணி அறிவித்திருக்கின்றது மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து முழுமையாக கட்டுப்படுத்தப்படுகின்றது அத்தியாவசிய சேவை மற்றும் சுகாதார பணியாளர்களை கடந்து யாரும் மாகாணங்களை கடக்க முடியாது என்றும் திருமண நிகழ்வுகளில் ஐம்பது பேர் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் என்றும் அறிவித்திருக்கின்றது அதே நேரம் நல்லூர் திருவிழாவின் போது உபயகாரர்களும் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் என்றும் பக்தர்கள் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நாடரா ரீதியில் பல்வேறு ஆலயங்களில் இடம்பெற்ற சமய நிகழ்வுகளின் காரணமாக பலர் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள் குறிப்பாக அரசாங்கம் பொது முடக்கத்தினை அறிவிக்காது இருந்தாலும் அத்தியாவசிய சேவையினை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு மட்டுமே வெளியில் செல்லுமாறு அரசாங்கம் கோரிக்கை விடுத்திருக்கின்றன குறிப்பாக அரசாங்க தரப்பிலிருந்து ஊடகங்களுக்கு பேசுகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருடைய வேண்டுகோள் என்பது மக்கள் தங்களுடைய நடமாட்டங்களை குறைக்குமாறும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் வேண்டுகின்றார்கள் நாங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் ரிஷார்ட் பதியுதியின் வீட்டில் மரணித்த சிறுமி தொடர்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வழக்கு தொடர்பான விடயங்கள் தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் கொண்டு செல்லப்பட்டு முற்படுத்தப்பட்ட ரிஷாட் பதியுதீன் முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் தொடர்புபட்டவர் என்ற அடிப்படையில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார் குறிப்பாக இந்த விசாரணைகள் முடியும் வரையும் அவர் விடுதலை செய்யப்படாமல் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட வேண்டும் என்று சட்ட தரப்பினரால் கேட்டுக்கொள்ளப்பட்டது அதற்கு அமைவாக நீதிமன்றம் அவரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு இன்றைய தினம் உத்தரவிடப்பட்டிருந்தது ரிஷாட் பதுதியின் வீட்டில் கடந்த மாதம் மூன்றாம் திகதி காலை ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில் வீட்டில் பணிபுரிந்த சிறுமி தீப்பிடித்து காயங்களுக்கு உள்ளான நிலையில் வீட்டுக்காரருக்கு ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில் தெரிய வந்திருந்தது அதனைத் தொடர்ந்து அவர்கள் அந்த வீட்டில் பணிபுரிந்தவர்கள் அல்லது அந்த வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு வாகனம் ஓட்ட தெரியாத காரணத்தினால் சாரதிகளுக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் அங்கு வருகின்ற பொழுது தீக்காயம் மிக அதிகளவாக இருப்பதனால் ஆம்புலன்ஸ் சேவையுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் வைத்தியசாலைக்கு அந்த பெண்ணை ஏற்றிச் சென்றிருக்கின்றார்கள் குறிப்பாக ஏழரைக்கு முன்னதாகவே தாங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று விட்டதாக ரிசார்ட் பதிவின் வீட்டைச் சேர்ந்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனினும் வைத்தியசாலை பதிவு புத்தகத்தில் எட்டு பத்து என்ற மணியளவில் தான் இருப்பதாக தெரிகின்றது அதே நேரம் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்கள் முன்வைத்த வாதங்களின் அடிப்படையில் இந்த விடயங்களுடன் தொடர்புபட்டு பிரதிவாதிகளாக குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக ரிசார்ட் பதியுதீன் மற்றும் போலீஸ் தலைமையகத்தில் பணியாற்றுகின்ற கோவிட் தடுப்பு தொடர்பில் பணியாற்றுகின்ற பிரதான போலீஸ் பரிசோதகர் ஒருவரும் இந்த நீதிமன்றத்தில் கைது செய்ய முற்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்றும் அது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன குறிப்பாக ரிஷாட் பதூதியின் இடம் கூட வாக்குமூலம் மூலம் பெறப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையான விடயங்களை முன்வைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அந்த வழக்கு தொடர்பில் எவ்வாறான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் முன்னிலையான பிரதி செலிஸ்டர் ஜெனரல் திலி பீரிஸ் அவர்கள் தன்னுடைய விசாரணை நிலைமைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தினார் குறிப்பாக தற்பொழுது இரண்டாவது மருத்துவ பரிசோதனைகள் முன்னெடுப்பதாகவும் அது விடயங்கள் தற்பொழுது அறிக்கை தயாரிப்பு பணியில் இருப்பதாகவும் இதற்கு முன்னர் இடம்பெற்ற மருத்துவ பரிசோதனை அறிக்கை உடன் அதை ஒப்பிட்டு நீதிமன்றத்திற்கு அடுத்த முறை தாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பில் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அதே நேரம் அந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்ட விடயங்களாக குறிப்பாக முதலாவது பிரதிவாதியாக தரகர் அவர்களும் இரண்டாவது பிரதிவாதியாக ரிஷார்ட் பதூதினுடைய மாமனாரும் மூன்றாவது பிரதிவாதியாக ரிஷார்ட் பதீதினுடைய மனைவியும் நான்காவது பிரதிவாதியாக ரிஷார்ட் பதீதினுடைய மனைவியாருடைய தம்பியாரும் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தார்கள் அவர்கள் சார்பில் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் ஆஜராகி தங்களுடைய சார்பான வாதங்களை முன்வைத்திருந்தார்கள் குறிப்பாக இந்த விடயம் தொடர்பில் துன்புறுத்தல் சிறுவரை வேலை பணிக்கு அமர்த்தியமை கட்டாய பணியில் வைத்திருந்தமை போன்ற அடிப்படையில் தான் இந்த வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன இதுக்கு எதிரான தங்களுடைய சார்பு நிலைமைகளை அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள் குறிப்பாக நேற்றைய தினம் நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது ஏழு அறைக்கு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றப்பட்டதாகவும் அதன் பின்னர் வைத்திய பரிசோதனைகள் சிகிச்சை அளிப்புகளின் போது மூன்று பிரதான மருத்துவர்கள் அந்த சிறுமிக்கு சிகிச்சை அளிக்க அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அதில் சிகிச்சை அளித்த ஒரு மருத்துவரிடம் அந்த பெண்மணி தானே தீமூட்டியதாக தெரிவித்ததான ஒரு கருத்தினை நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார்கள் நீதவான் தொ அது தொடர்பில் கூட கேள்வி எழுப்பியிருந்தார் ஏன் அந்த மருத்துவரிடம் வாக்குமூலம் பெறவில்லை என்று ஆகவே அந்த மருத்துவர் தற்பொழுது நாட்டில் இல்லை வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவரிடம் விசாரணைகள் வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்வது தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் தெரிவித்திருப்பதாகவும் அதற்கான ஒழுங்குகளை அவர் செய்து தருவதாக குறிப்பிட்டிருப்பதாகவும் நீதிமன்றத்திடம் சட்ட தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே நேரம் ரிஷார்ட் பதூதின் வீட்டில் அந்த சிறுமிக்கு நெருப்பெறிந்த சம்பவம் தெரிந்த அவருடைய குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்தப்பட்டது குறிப்பாக தரகர் மூலம் அந்த விடயம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்தப்பட்டது அதன்போது அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ரிசார்ட் பதிவினுடைய வீட்டுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அந்த நேரம் எட்டு பேர் கொண்ட குழுவினர் அந்த வீட்டில் இருந்ததாகவும் அதில் போலீஸ் தலைமையகத்தில் பணியாற்றுகின்ற போலீஸ் பரசுதர் இருந்ததாகவும் அவர் அந்த சிறுமியின் அண்ணனை அழைத்து சென்று இந்த இடத்தை தான் தீ மூட்டி சம்பவம் இடம்பெற்றதாகவும் இதுதான் மன்னனை போத்தல் என்ற ஒரு விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயத்தினை பெரிதாக எடுக்க வேண்டாம் என்றும் அண்ணனிடம் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே அந்த போலீஸ் பரிசோதனை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பதாகவும் அவரை வெகு விரைவில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்றும் நீதவான் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட மருத்துவ பரிசோதனைக்காக சிறுமியினுடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்டது அந்த இடத்தில் அந்த சிறுமியினுடைய குடும்பத்தினர் இருந்தார்கள் அதன் பின்னர் மருத்துவ பரிசோதனைக்கு எடுத்து சென்ற நேரம் எம்ஆர்ஐ ஸ்கேன் அதே நேரம் சிடி ஸ்கேன் போன்றவை மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன் பின்னர் மருத்துவ குழாமினர் அது தொடர்பிலான மருத்துவ அறிக்கைகள் ரசாயன பகுப்பாய்வுகள் போன்றவற்றினை மேற்கொண்டு வருகின்றார்கள் அது தொடர்பிலான அறிக்கை வெகு விரைவில் நீதிமன்றத்திடம் முற்படுத்தப்படும் என்றும் சட்ட தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே நேரம் வைத்தியர் ஒருவர் அந்த சிறுமி தான் தான் தீ மூட்டியது தொடர்பில் தெரிவித்திருந்தார் என்ற கருத்து அடிப்படையில் அது தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது குறிப்பாக அந்த சிறுமியினுடைய அறையில் என் சாவுக்கு காரணம் என ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது யாரால் எழுதப்பட்டது எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டிருக்கலாம் அதுபோன்று அது எழுதப்பட்ட பேனை எங்கிருக்கின்றது போன்ற விடயங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக நீதிமன்றத்திடம் சட்ட தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது சிறுமியினுடைய அறையிலிருந்து தீப்பிடிக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் சமையலறையின் ஊடாக முற்றத்திற்கு சிறுமி ஓடி வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த இடத்தில் அவ்வாறான தீப்பிடித்தல் சம்பவங்கள் இடம்பெற்றதற்கான எந்தவொரு தடயங்களும் கிடைக்கவில்லை குறிப்பாக சமையலறையிலேயோ வீட்டுக்குள்ளோ அவ்வாறான விடயங்கள் இல்லை ஆகவே திட்டமிட்டு தீ மூட்டப்பட்ட இடம் மறைக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் தங்களுக்கு எழுதுவதாகவும் அது தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நீதவானிடம் தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக சிசிடிவி கேமராக்கள் அந்த நேரத்தில் செயற்படவில்லை போன்ற விடயங்களும் அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக என்டிஆர் ரசாயன பகுப்பாய்வு மேற்கொள்வதற்கு நீதவானிடம் அனுமதி கோரப்பட்டது அந்த அனுமதியும் வழங்கப்பட்டது நேற்றைய தினம் ரிசார்ட் பதிவினுடைய மாமியார் இந்த தீப்பிடித்தல் சம்பவம் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது அந்த பிள்ளை தான் தீயை மூட்டிக் கொண்டதா அல்லது வேறு யாராலும் தீ மூட்டப்பட்டதா என்பது தொடர்பில் தனக்கு தெரியாது இது தொடர்பான விடயங்கள் அனைத்தும் கடவுளுக்கே தெரியும் என்ற அடிப்படையில் அவருடைய வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது ஆகவே அந்த கடவுளுக்கு தெரிந்த விடயம் என்ன இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது நேற்றைய தினம் ரிஷர்ட் பதிவுதீன் வீட்டில் இதற்கு முன்னர் பணியாற்றிய ஆறு பெண்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு அது நீதிமன்றத்திடம் பாரப்படுத்தப்பட்டது குறிப்பாக அந்த வாக்கு மூலங்களில் ரிசார்ட் பதவினுடைய மாமனார் மிகவும் கராளாக இருப்பார்கள் என்றும் அவர் தங்களுக்கு உணவு என்பது பழைய உணவுகளை தான் தருவார் என்றும் ரிஷார்ட் பதவினுடைய மனைவியின் தம்பியார் தங்களுடன் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் குறிப்பாக தொடுகை மற்றும் வாய்மொழி மூலம் கிண்டல் அவ்வாறான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடுவார் என்றும் அந்த பெண்களில் ஒருவர் தெரிவித்ததாக நீதிமன்றத்திடம் தெரிவிக்கப்பட்டது ரிஷார்ட் பதியுதீன் வாக்குமூலம் பெறப்படுகின்ற பொழுது இந்த விடயங்கள் தொடர்பில் தனக்கு தெரியாது அந்த பிள்ளையுடன் தான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பேசியது போன்று எனக்கு ஞாபகம் கிடையாது தரகரை தனக்கு தெரியாது இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் தன்னுடைய மாமனார் தான் பொறுப்பாக இருப்பார் அவர்தான் இந்த விடயங்களை கையாண்டார் என்ற அடிப்படையில் அவருடைய வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டதாக சட்ட தரப்பில் நீதவானுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே நேரம் இந்த நான்காவது சந்தக நபரான ரிஷாட் பதீதியினுடைய மனைவியின் தம்பியாரினை பிணையில் விடுவிப்பது என்பது விசாரணையை திசை திருப்பும் அதே நேரம் பொதுமக்கள் மத்தியில் ஒரு குழப்ப நிலையை தோற்றுவிக்கும் என்றும் சட்டமாதிபர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இவ்வாறான விடயங்களை குறிப்பிட்டு இவர்களுக்கு எதிராக தங்களிடம் சாட்சியங்கள் இருக்கு விசாரணைகள் முன்னடு முன்னெடுக்கப்படுகின்றது ஆகவே இவர்களை பிணையில் விடுவிக்க கூடாது என்ற தங்களுடைய கடுமையான எதிர்ப்பு அதற்கு இருப்பதாகவும் சட்டமாதிபர் தரப்பால் நீதவானிடம் தெரிவிக்கப்பட்டது அதே நேரம் இதற்கு எதிரான வாதங்களை முன்வைத்த பிரதிவாதிகள் சார்பிலான சட்டத்தரணிகள் குறிப்பாக இந்த குற்றங்களுக்கு அடிப்படையற்றவை இந்த குற்றங்கள் பிணை வழங்கக்கூடிய குற்றங்கள் இந்த குற்றங்களுக்கு நீதவான் இடம் பிணை வழங்குகின்ற அதிகாரம் இருக்கின்றது தற்பொழுது கொரோனா சூழல் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற போன்ற விடயங்களை முன்வைத்திருந்தனர் கட்டாய பணிக்கமத்தியமை அல்லது அடிமைப்படுத்த போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தமை தொடர்பில் சட்ட தரப்பினால் தரப்பினால் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது ஆனால் அந்த சிறுமி விருப்பத்துடனே பணிக்கு வந்ததாகவும் அவர்களுக்குரிய சம்பளம் வழங்கப்பட்டதாகவும் அந்த சம்பளத்தினை தாயார் பெற்றுக்கொண்டதாகவும் தாயார் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இது எவ்வாறு கட்டாயமாக பணிக்கு அமர்த்தப்பட்டமை அல்லது வலுக்கட்டாயமாக பணி செய்ய வைக்க வைக்கப்பட்டமை அடிமைத்தனம் போன்ற குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்க முடியும் என்று எதிர்த்தரப்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அதே நேரம் காயப்படுத்தப்பட்ட உடனேயே அவரை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக அந்த இடத்தில் இருந்தவர்களால் வாகனங்களை ஓட்ட முடியாது என்பதனால் சாரதிகளுக்கு தொலைபேசி எடுத்திருந்தார்கள் அதன் பின்னர் சாரதிகள் வந்த இடத்தில் அவர்கள் அம்புலன்ஸ் சேவையின் ஊடாக அவர்களை வைத்தியசாலையை கொண்டு சென்றிருந்தார்கள் ஆனால் வைத்தியசாலை புத்தகத்தில் நேரம் மாறி பதியப்பட்டிருப்பதற்கு தாங்கள் பொறுப்பாக முடியாதென்ற அடிப்படையில் பிரதிவாதி சட்டத்தரணிகள் தங்களுடைய எதிர்ப்பினை நீதிமன்றத்தில் நேற்று முன்வைத்து பிணை விண்ணப்பத்தை கோரியிருந்தார்கள் எனினும் நீதவான் சட்டமாதிய தரப்பில் முன்வைக்கப்பட்ட காரணங்களை ஏற்றுக்கொண்டு பிணை வழங்க முடியாது விசாரணைகளை இது குழப்புகின்ற சந்தர்ப்பமாக அமையும் என்று தெரிவித்து இவ்வ எதிர்வருகின்ற இருபத்தி மூன்றாம் திகதிக்கு அந்த வழக்கினை திகதியிட்டு வைத்தார் இத்துடன் நேற்றைய தின விசாரணைகள் முடிவடைந்து எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்றன அந்த விசாரணைகளுக்கு நடுவிலேயே இரண்டாவது பிரேத மருத்துவ அறிக்கை சான்றிதழ் நீதிமன்றத்துக்கு முன்வைக்கப்படும் என்று சட்ட தரப்பினால் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆகவே இருபத்தி மூன்றாம் வழக்கு விசாரணைகள் தொடர்பில் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்